ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் டேரி. ஓவர் ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டேரியில் வந்து நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ண பிளேயர்ஸை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஏன்னா இன்றைக்கி பேஸ்கெட் பால் கோர்ட்டில் நான் விளையாடிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் தான் சந்திக்க போகிறோம். அவங்கள பற்றி சொல்லணும்னா, 17 வயசுலேயே இந்தியன் நேஷனல் விமன்ஸ் பேஸ்கெட் பால் டீமில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அண்டர் 14, அண்டர் 16 ரஷ்யா, சிங்கப்பூர், தாய்லாண்டெலாம் விளையாடிருக்காங்க. நிறைய மெடல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட காமன்வெல்த் கேம்ஸ் 2018 ஆஸ்திரேலியாவில் நடந்த டோர்னமெண்ட்டில் போய் விளையாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா, சேலத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து நிறைய விளையாடி அதுக்கப்புறம் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனை தான் சந்திக்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, ராஜா பிரியதர்ஷினி. வாங்க சந்திக்கலாம். முதல்ல உங்களை சந்திச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொலிய சார்பா வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா செம ஹைட்டா இருப்பாங்க, நீங்களும் அதே மாதிரி ஹைட்டா இருக்கீங்க. ஸோ பேஸ்கெட் பாலை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு ஃபேமிலி லெவல்ல யாராச்சும் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா? இல்லை, ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி சைடில் யாரும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் கிடையாது. இது வந்து நான் ஸ்கூல் டேஸில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பிடி பீரியட் அப்போது சும்மா கிரவுண்டில் ஓடிட்டு இருந்தேன். அப்போது என் பிடி டீச்சர் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது, அதில் நீ விளையாடுறியா, பெரிய லெவலில் ஆடலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. நான் வந்து அம்மாவை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே அம்மா கூட்டிகிட்டு வந்த பிறகு அம்மா பேசினாங்க டீச்சர்கிட்ட. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது, அவள் விளையாடலாம், நல்ல ஹைட் இருக்குது அவளுக்கு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா அப்படி சொன்னாங்க. அம்மா இருந்துட்டு வந்து அவளுக்கு படிக்கிற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பாக அவளை நான் டெய்லியும் அனுப்புகிறேன் அப்படி சொன்னாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆன கேம் தான் இது. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாண்டு. நீங்கள் வந்து நேஷ்னல், ஸ்டேட்டு, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடிருப்பீங்க. கண்டிப்பாக 2009-10 வந்து ஒரு பிரேக் த்ரூ உங்கள் கேரியரில். ஆமாம், இந்தியன் நேஷனல் உமன்ஸ் பேஸ்கெட் பால் டீமில் வந்து செலக்ட் ஆனீங்க. அந்த தருணம் எப்படி இருந்தது? வெரி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப எங்கே வேறு இருந்தேன், அவ்வளோ வெளியில் ரொம்ப போய் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் எதுவுமே தெரியாது, லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு இருந்தது, அப்போ தான் வெளியில் வர ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நிறைய லேர்ன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அந்த டைமில் இருந்தது. இன்னொன்று கேள்விப்பட்டேன், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் டீமில் நீங்கள் தான் ரொம்ப ஜூனியர், ரொம்ப யங், ஸோ மற்றவங்களாம் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ். ஆமாம், சீனியர் பிளேயர்ஸோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்தது? நான் வந்து அந்த டைமில் இட் வாஸ் லைக், நான் அப்போ தான் என் 10th முடிச்சு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அது வந்து என்னோடய ஜூனியர் இதுவும் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய சீனியர் கேம்ப் ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு இருந்தது. சீனியர் கேம்ப்பும் அட்டன் பண்ணோம், ஜூனியர் கேம்ப்பும் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் ஜூனியர் முடிச்சுட்டு சீனியர் கேம்ப் போகும்போது சீனியர்ஸோட பழகிற விஷயம், அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிற விஷயம், அவங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது கூட எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. ஏன்னா எங்கள் எல்லா ஏஜ் லெவல்லேருந்து ஒரு ஹையர் ஏஜ் லெவலுக்கு போய் அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல புதுசாக நிறைய கற்றுக்க வேண்டிய டைம் இருந்தது அந்த டைம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? ஆக்சுவலி ஆமாம், ஏன்னா அவங்க வந்து சீனியர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ அந்த கேம் சுச்சுவேஷன்ஸ், அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஸ்கில்ஸும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்தது, நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு டைம் அது. அந்த டைமில் வந்து கம்மியாக இருந்தது எனக்கு, ஏன்னா எனக்கு அப்போ தான் நிறைய கற்றுக்கணும், அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஸோ அந்த டைமில் எனக்கு கற்றுக்க வேண்டிய இது இருந்தது. நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கோச் யாரு, கோச்சோட சப்போர்ட் எப்படி இருந்தது? நான் வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே சேலம்ல தான், அங்கே தான் வந்து படிக்க ஆரம்பிச்சது. செயின்ட் ஜோசப் கான்வென்ட், செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாட ஆரம்பித்தேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டீமுக்குள்ளே, டிஸ்ட்ரிக்ட் டீமுக்குள்ளே என்ட்ரானே. மிஸ்டர் கோவிந்தராஜன் சொல்லிட்டு என்னோடய ஸ்கூல் டீம் கோச், அவர் தான் என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் நான் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் லீட் பண்ணாங்க. அப்புறம் பிடி டீச்சர் அஞ்சனா, அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொருத்தர் மிஸ்டர் தினகரன், அவர் தான் வந்து அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி உள்ளே அனுப்பினது, அவர் வந்து அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போனது அவர். இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் வுமன் டு கிரியேட் ஹிஸ்டரி, அதாவது இந்த ஸ்கூல்ல இருந்து ஏசியன் கேம்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் சொல்லி. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? 2010 வந்து அப்போ ஜூனியர் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஜூனியர்லேருந்து கால் வந்தது, சீனியர் டீம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி கேம்ப்குள்ளே என்ட்ரானேன். எவ்ரிபடி வேர் அபவுட் 22 இயர்ஸ் ஓல்ட். நான் அந்த டைமில் ஐ வாஸ் 16 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் விமன் டு என்டர் இன் டு தட் ஏஜ் லெவலில், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்.
சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ஏஷியன் லெவல் எந்த லெவல் கூட எனக்கு தெரியாது, ஜஸ்ட் நேஷ்னல் போனோமா விளையாண்டமான்னு இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் கால் வைக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருந்தது. ஃபஸ்ட் டைமாக இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் ரொம்ப நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் என்ன வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அளவுக்கு அந்த டைமில் எனக்கு இல்லை. ஸோ அதனால் பர்சனலாக இருந்ததை தவிர ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், சீனியர்ஸோட சப்போர்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் வந்து சைனா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப்பாக அமைஞ்சது. இது நிறைய பிளேஸ்க்கு அந்த அளவுக்கு கிடைக்கும், ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பிளேஸ் இந்தியாவில் டெபியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த டெபியூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு டெபியூ அகெயின், ஃபஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் சைனா, சைனா போகிறோம் அகெயின்ஸ்ட் சைனா. இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லெவலுக்கு நாங்கள் இதுவரை விளையாண்டது கிடையாது. சின்ன சின்ன டீமை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சைனா டீம் குவைட் ஸ்ட்ராங், ஏஷியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். அவங்களோட விளையாடும் போது ஒரு புதுசாக விளையாடுற ஒரு ஃபீல் இருந்தது. இன்னும் பவர் ஜாஸ்தி வேணுன்ற ஒரு ஃபீல் இருந்தது பாஸ்கெட்பாலை பொறுத்த வரைக்கும். இப்போ சைனா நீங்கள் ஸ்ட்ராங் டீம், பெஸ்ட் டீம் சொல்லுங்க, பட் சைனீஸ் பிளேஸ் வந்து அந்தளவுக்கு டாலாக இருக்க மாட்டாங்க. பட் பாஸ்கெட்பாலுக்கு வந்து டாலஸ்ட்டாக இருக்கணும். ஆமாம், பட் இருந்தாலுமே அவங்க டஃபஸ்ட் டீம் சொல்கிறீங்க. அதனால அப்படி சொல்கிறேன், பிகாஸ் அவங்க வந்து ஹைட் இருந்தது, பாஸ்கெட்பால் கூடிய ஹைட் இருந்தது அவங்கக்கிட்ட. பவர் ஜாஸ்தி இருந்தது, ஸ்பீடு இருந்தது, ஸ்கில்ஸ் ஜாஸ்தி, பெட்டராக இருந்தது, இந்தியன் டீமை விட பெட்டராக இருந்தது. So that's why they are one of the toppest team in Asia. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இனிப்போட பட்டாணியா? ஆமா, இதெல்லாம் உனக்காக தான். ஆனா எதுக்கு? அம்மா சொன்னாங்க பட்டாணி சக்தி மற்றும் பலத்தின் சின்னம்னு. இது வழக்கம்னே, ஏன்னா நீ எப்போதும் பலசாலியா இருக்கணும், நேரம் வரும்போது என்ன பாதுகாக்கணும். ஏன்னா நீ திறமசாலி ஆகணும், உன்னோட பாதுகாப்பை நீயே செய்யணும், யாருடைய உதவியும் இல்லாம. உன்னுடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கு. என்னுடைய சகோதரி ரொம்ப சிறப்பானவ. உங்கள் பெண் குழந்தையும் ஆண் குழந்தைக்கு நிகர்தான். அவர்களும் சமமாக முன்னேற வாய்ப்பை அளியுங்கள். புதிய சிந்தனையை கொண்டு பாருங்கள். பெண் குழந்தையை காப்பாற்றுங்கள், பெண் குழந்தையை படிக்க வையுங்கள். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. அட் ஏஜ் ஆஃப் 16-17 நீங்கள் வந்து நேஷனல் டீம் பண்ணிட்டீங்க. உங்கள் கோச் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்கெட் பால் அசோசியேஷனில் இருக்கிற அஃபீஷியல்ஸும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அஃபீஷியல்ஸை பற்றி சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் ஃபஸ்ட்டு என்டர் ஆன டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஃபுட்டுலேருந்து பிளேயர்ஸ்க்கு தேவையான ஜெர்சி கிட்ஸு அதெல்லாம் லீட் பண்ணுறது, பாலு, ஏன்னா அது வந்து 1 month கேம்புக்கு அப்புறம் தான் டீம் வந்து விளையாட போகும். ஸோ அந்த 1 month கூடிய டெய்லியும் காத்தால் ஃபுட்டு கொடுக்கறது, ப்ரொவைட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறது, அது எல்லாமே அவங்களே டேக் கேர் பண்ணாங்க. அண்ட் மிஸ்டர் ரங்கநாதன், பிரசிடென்ட் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்ட் பேஸ்கெட் பால், அந்த பீரியடில் அவர் தான் இருந்தார். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து டாலாக இருக்கீங்க பட் வந்து யூ ஆர் வெரி அக்ரஸிவ் கஸ்டமர் அந்த கோர்ட் அப்படின்னு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பீரியடில் வந்து ஆல்ரவுண்டராக இருந்தேன். ஸ்கூல் டைமில் வந்து அவ்வளோ பெரிய டீம் இல்லை, ஆனால் அந்த டைமில் எல்லாமே விளையாட சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் துரு துருன்னு ஓடிட்டு விளையாண்டுட்டு எங்கேயும் நிற்காமல் எல்லா இடத்துலையும் கோர்ட்குள்ளே மூவ் பண்ணுறதுனால ஒரு ஒரு அவரை மேபி அது பார்த்துட்டு அவர் அந்த அது சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பீரியடில் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச காமன்வெல்த் கேம்ஸ் கோல்ட் கோஸ்ட் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக், விமென்ஸ் டீமுக்கு பேஸ்கெட் பால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மென்ஸ் டீமை கம்பேர் பண்ணும்போது, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபெப்ரவரியிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆச்சு. ஏப்ரலில் நடக்கக்கூடிய சாம்பியன்ஷிப்காக ஃபெப்ரவரியிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ப்ரிப்பரேஷனோடு இருந்தோம். வி ஹேட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு செமிஃபைனல்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் அங்கே கொடுத்தோம். பட் பை திங் லைக் ஒரு சின்ன ஸ்லைட் இதால் மிஸ் பண்ணோம்.
ஆனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். 2.5 மந்த்ஸ் ஃபாரின்லேருந்து கோச்சஸ் வந்திருந்தாங்க, இந்தியன் கோச்சஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஒரு நல்ல ஒத்துழைப்புனால என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சுதாங்க. பட் பை ஸ்லாக் ஏதாவது ஒரு சின்ன அடினால மேபி நாங்கள் லூஸ் பண்ணோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்தியன் டீமுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டஃப் டீம்ஸ், ஒரு சில டீம்ஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து கொஞ்சம் நார்மலான டீம்ஸ் தான் இருந்ததுன்னு. ஸோ நீங்கள் சந்தித்த டீம்ஸ் எது டஃப் டீம், அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் சந்தித்தது 3 டீம், ஜமைக்கா, அப்புறம் மலேசியா அண்ட் நியூசிலாந்து. ஜமாய்க்கா மலேசியா 2 டீமோடையும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டை கொடுத்தோம். இந்தியன் டீமால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு, எவ்வளோ பிளேயர்ஸோட எவ்வளோ இதே வெளில எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா விளையாண்டோம், பெஸ்ட்டை கொடுத்தோம். வி ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ்னால தான் லூஸ் பண்ணோம் மேட்சஸை, இல்லைன்னா நல்ல நல்லா விளையாண்ட மேட்சஸ். நியூசிலாந்து இவங்க எல்லாம் ஒலிம்பிக் டீம், ஸோ அவங்கள வந்து நம்ம அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நல்லா விளையாண்டோம். ஃபஸ்ட்டு 3 குவார்டர் வந்து நல்ல டீம் டஃப்பாக போய் அதுக்கப்புறம் தான் லூஸ் பண்ணோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜமேட்டா டீம் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம் கேள்விப்பட்டோம். அதேமாதிரி ஆஸ்திரேலியா, கனடா கூட ஒரு டஃபஸ்ட் டீம். ஸோ இந்த மாதிரியான டீம்ஸ்லாம் டஃபஸ்ட் டீம் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அதுதான் ஜமாய்க்கா வந்து ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி, 7 feet 6.5, அப்புறம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஜெயண்டா கூட இருந்தாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்ல பவர்ஃபுல் டீம், வேர்ல்ட்லேயே நம்பர் 17 level டீமாக இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஆஸ்திரேலியா அண்ட் கனடா இவங்க எல்லாம் வந்து NBA WNBA விளையாடுற பிளேயர்ஸ், அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம பண்ணணும்னா நமக்கு இருக்கிறது பத்தாது, இன்னும் ஜாஸ்தி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா நிறைய இன்னும் டைம் எடுக்கும். பட் இந்த ஷார்ட் பீரியடில் போய் இவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தது ரொம்ப பெருமையான விஷயம் தான். பேஸ்கெட் பால் வந்து ஒரு டீம் கேம். இப்போ வந்து டென்னிஸ், டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம். கிரிக்கெட், பேஸ்கெட் பால், ஃபுட்பால்லாம் வந்து டீம் ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்கள் கோ பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, உங்கள் கலீக்ஸ் பற்றியும் கோச்சஸ் பற்றியும் சொல்லுங்கள். இந்த தடவை ஃபாரின்லேருந்து ஜொரான் சொல்லிட்டு வந்திருந்தார், அப்புறம் ஷீபா மெகான் சொல்லிட்டு டெல்லியில் இருந்து, அவங்க வெரி ப்ரொஃபஷ்னல், ஒன் ஆஃப் த விமன் கோச் இன் இந்தியா நவ். ஸோ அவங்க கூட இருந்தாங்க. அப்புறம் ஃபியூ பிளேயர்ஸஸ், 5-6 பிளேயர்ஸஸ் ஆர் சேம் லைக் மீ, இவ்வளோ வருஷமாக விளையாண்டு என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஜீனா, அப்புறம் ஷிரின் லிமாய் கேப்டன் ஆஃப் த டீம், அப்புறம் ரஸ்பிரீத் சித்து டெல்லியில் இருந்து, அப்புறம் ஸ்ருதி மேனன், நவனீதா கர்நாடகாவிலேருந்து, இவங்க எல்லாம் திஸ் ஆல் இவங்க எல்லோரும் வந்து என்னோட ஏஜ் குரூப்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்த ஃபியூ பிளேயர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப நாளாக தெரியும் எங்களை, எவ்ரி கேம்பில் நாங்கள் மீட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களோட ரிதம் என்ன, என்னோட ரிதம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களோட ரிதம் என்ன, எந்த டைமில் பாஸ் கொடுப்பாங்க, எந்த டைமில் எப்படி சிக்னல் கொடுத்தா கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகுங்கிறது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தது. ஸோ அது மூலமாக எங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கேமில். மேட்ச்சில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் வந்து ஆடும்போது திடீர்னு ஏதாவது ஃபவுல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து வெளியே நிற்க சொல்லிடுவாங்க. கோச்சஸே வந்து கூப்பிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் பிளேயர் அனுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருந்திருக்கும், டாக்டிக்ஸ் இருந்திருக்கும், நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட் பிளேயர்ஸை பற்றி நல்லா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஃபவுலோ இல்லாட்டி உங்கள் கோச் கூப்பிட்டு பெஞ்சில் உட்கார சொல்லும் போது அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஒன்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன மோட்டிவேஷன், என்ன ரிதமில் போகும் தெரியாது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கோச்சஸ் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இப்போது கோச்சில் கோட்குள்ளே வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது அடைந்ததோ, நான் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, இல்லை அந்த பீரியட்லாம் அந்த டைமில் அங்கே இருக்க சுச்சுவேஷனில் அங்கே இருக்க வேண்டிய பிளேயர் நான் இல்லை அப்படின்றதுனா என்னை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஒரு ஸ்மால் டவுன் இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, எதனால ரீசன் தெரியல, கோச் ஏன் வெளில எடுத்தாருன்னு. பட் ஸ்டில் அதையும் ஓவர் கம் பண்ணி அடுத்து உள்ளே இறக்கும் போது 100% கொடுக்கணும். ஓகே, ஃபார் சம் ரீசன்ஸ் என்ன வெளில எடுத்திருக்காங்க, ஆனால் அடுத்த சேஞ்சுக்கு என்ன உள்ளே இறக்கும் போது 100% கொடுக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா இது டீம் கேம்ங்கிறதுனால பெஞ்ச் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால் யார் உள்ளே விளையாடுறாங்களோ, யார் வெளில உட்காராங்களோ, இப்போ பிளேயர் நம்பர் 1லேருந்து பிளேயர் நம்பர் 12 வரைக்கும் அந்த ஈக்குவல் சப்போர்ட் இருந்தால் தான் இந்த டீம் கேமை நல்ல லீடு கொண்டு போக முடியும். மேட்ச்சில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கீங்க, சென்டரா ஃபார்வர்டா? சென்டர் ஃபார்வர்ட் ஆடுறேன் நான், சென்டர் இன்சைட் த கோர்ட், உள்ளே வந்து சென்டர் ஆஃப் த போர்டை விளையாடுவேன். டால் பிளேயராக இருக்கிறதுனால டிஃபென்சிவ்ல வந்து பிளாக் பண்ணவோ,
இல்லை உள்ள யாராவது டிரைவிங் பண்ணால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ அதுக்காக உள்ள. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கோர்ட்டில் விளையாடும் போது கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் பிளேஸ் வந்து எல்போ பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இன்ஜுரிஸ்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக. ஸோ இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மறுபடியும் மீண்டு வருவீங்க? உங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்? உள்ளே விளையாடும் போது நிறைய அடி விழுறது செய்யும். அது வந்து எல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான் இந்த 2 மந்த்ஸ் கேம்பில் வந்து ரீஹேப்ஸ், ஃபிட்னஸ், இல்லை பர்டிகுலர் இன்ஜுரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த ஜிம், பர்டிகுலர் ட்ரைனர்ஸை வச்சு அதோட அது கூடிய எக்ஸசைசஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறது, ஃபுட்டு இன்டேக், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் விளையாடும் போது. ஸோ அதுக்கு கூடிய ப்ரோட்டீன் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இன்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக சாம்பியன்ஷிப் லீட் பண்ணுறதுக்காக இது ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து இப்போது டெபியூ பண்ணதே வந்து ஏஷியன் கேம்ஸ் சைனா, அதுக்கு முன்னாடியே வந்து அண்டர் 14 அண்டர் 16 ரஷ்யாலாம் போய் விளையாடிருக்கீங்க, அதே மாதிரி தாய்லாந்து போய் விளையாடிருக்கீங்க, சிங்கப்பூர் விளையாடிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. இந்த கேம் த ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி கேம் காமிப்பாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய கற்றுக்கணும்னு தோணும். அதே மாதிரி அந்த ஊரோட அந்த ஃபுட், நம்ம ஃபுட்டு முக்கியமானது. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் பிஃபோர் போய் அந்த ஃபுட்டு, அந்த கிளைமேட், அந்த வெதர் எல்லாம் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருந்து போகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இங்கே சவுத் இண்டியன் ஃபுட்டே நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ நீங்கள் வேறு கண்ட்ரிஸ் போகும்போது கண்டிப்பாக அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல? ஆமாம். அது ஃபுட்டை வந்து என்ன இங்கே ஃபுல்லாக வித் பாயில்டு வந்து நம்ம அதிகமாக இங்கே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஃபாரின் நாங்கள் அப்படி போயிட்டோன்னா ஃபுல்லாக அந்த பாயில்ட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் பாயில்டு தான் நிறைய சாப்பிடுவோம், பாயில் சிக்கன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு, கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம அதை எடுத்துக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்தர் கேம்ஸ்க்கு நமக்கு தேவையான ஃபுட்டு இருந்தால் தான் நம்ம விளையாட முடியும். ஸோ அதனால் அது பழகிடும் அப்படியே. இப்போ வந்து நீங்கள் சென்டர் ஃபார்வர்டில் விளையாடிட்டுருக்கீங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டீம் வெர்சஸ் விமன்ஸ் டீம் விளாடுவாங்க, ஆனால் சமீபத்தில் இல்லை இன்பிட்வீனில் கூட வந்து விமன்ஸ் டீம் வெர்சஸ் மென்ஸ் டீம் ஓதுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2013 பெங்களூரில் வந்து ஒரு டோர்னமெண்ட், 5 டே டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு வெர்சஸ் மகாராஷ்டிரா ஒரு மேட்ச் வந்து க்ரூஷியலாக போய் தமிழ்நாடு டீம் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க, அதில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அதுதான் என்னோட சீனியர் நேஷனல்ஸோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஆல் இண்டியா டோர்னமெண்ட். வந்து அதில் சீனியர் ஜூனியர் எல்லோரும் கலந்து போன ஒரு மேட்ச்சு, வின் பண்ணது. கடைசி பாஸ்கெட் ஃபைனல்ஸில் என்னால் போட்டு வின் பண்ணது ஒரு மெமரபிளான ஒரு சாம்பியன்ஷிப் அந்த டோர்னமெண்ட்டு. அதே மகாராஷ்டிரா டீமு லீவ் மேட்ச்சில் வந்து 20 பாயிண்ட்ஸில் லூஸ் பண்ணோம், 20 பாயிண்டில் வின் பண்ணோம் ஆக்சுவலி. அதே மேட்ச்சு ஃபைனல்ஸில் வந்து இவ்வளோ டஃப்பாக போகணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் அதே டஃப்பாக போய் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கேம் ஷோவாக இருந்தது. ஸோ அந்த டைமில் ரொம்ப என்ன சொல்கிறது, அப்போ விளையாண்டு அந்த லாஸ்ட் பாஸ்கெட் மேக் பண்ணி லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த லாஸ்ட் பாஸ்கெட் போட்டு வின் பண்ணது ரொம்ப நல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த மாதிரி ரொம்ப க்ரூஷலாக போய் வின் பண்ண மேட்ச் அது. மென்ஸ் டீம் விமென்ஸ் டீம் அடிக்கடி விளையாடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாடும் போது உங்களோட கேம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது, டோர்னமெண்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கும், கோர்ட்டில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் மென்ஸ் டீமோட விளையாடுறது எந்த அளவுக்கு? எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி என்னென்னா மென்ஸோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி மென்ஸார் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கோர்ட்குள்ளே, இல்லை அந்த ஈவெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மென்ஸோட விளையாடும் போது அந்த டைம்லலாம் வந்து கஷ்டமாக இருக்கும், என்னடா பசங்களை வச்சு ஒரு பாஸ்கெட் போட முடியலையே, இல்லை அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியலையே, நம்ம கேம் ஓப்பன் ஆகலன்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இதுவே கேம் ஸ்டார்ட் ஆகி சாம்பியன்ஷிப் போகும்போது அங்கே கேம் ஸ்டார்ட் ஆகி நம்ம உள்ளே பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வேறு லெவலில் நம்ம மீறியே ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம். மென்ஸ் டீமோட விளையாடும் போது நம்ம தமிழகத்தை சேர்ந்த அகிலன், அரவிந்த் இவங்களோடலாம் கூட நீங்கள் விளையாடிருப்பீங்க. ஸோ அவங்களோட விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸஸ்? அவங்களோட கூட விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அவங்களோட சேர்ந்து நிறைய சாம்பியன்ஷிப் போன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து என்னை விட சீனியர்ஸ், 3 பேருமே வேற வேற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. ஆனால் ஒன்றா சேரும் போது நம்மளை பார்த்துக்கிறதும், ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்துக்கும் போதும் தெரியாதுன்னா ஏதாவது போய் கேட்டால் ஹெல்ப் கேட்டால் செய்கிற விதத்துலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்ம ஊர் பொண்ணு, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படியே ஏதாவது இருந்தால் போக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்தது, நம்ம ஆளுங்க இருக்காங்க கண்டிப்பாக நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மென்ஸு. ஸோ அது ரொம்ப பெருமையாக சந்தோஷமான விஷயம். அந்த நம்மளை மாதிரி ஒரு ஊர்லேருந்து தான் வந்து அவங்களும் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். பாஸ்கெட் பால்னு ஜென்ரலாக சொன்னாலே வந்து யூஎஸ், யூஎஸ்ல வந்து NBA லீக்,
ஒரு லெஜெண்டே இருக்கார் யூஎஸ்ல வந்து மைக்கேல் ஜார்டன். மைக்கேல் ஜார்டன் எல்லாருக்குமே தெரியும். நீங்க அந்த NBA லீக்ஸ்ல போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? NBA லீக்ஸ் வந்து மோஸ்டா மென்ஸுக்கு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இப்ப நிறைய இந்தியன் மென்ஸா வந்து அதுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அரவிந்த் அதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அகிலன் ஆல்ரெடி போய் லீக் விளையாண்டுட்டு வந்திருக்காரு. விமென்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மி. WNBA சொல்லுவாங்க விமென்ஸுக்கு கூடியது. ஸோ அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணியிருந்தேன், ஒரு தடவை ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் மேலே அந்தளவுக்கு ரீச் ஆகலை. பட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். நீங்கள் டெம்பியூ ஆன பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 16 and 17 ஒரு குரூஷியலான பீரியட். அந்த டைமில் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும் 10th 12th. ஸோ அந்த கிரன்ச் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு சைனா வரைக்கும் போயிருக்கீங்க ஏஷியன் கேம்ஸ். ஸோ நீங்கள் எப்படி ஸ்டடிஸை மெயின்டைன் பண்ணுவீங்க? ரொம்ப டஃப்பான விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா நான் படித்தது வந்து செயின்ட் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூலில். என்னை அளவே பண்ணலை ஆக்சுவலி. அட்டெண்டன்ஸ் வந்து போயிடும், மேபி அவங்களோட 10% ரிசல்ட் வந்து ஸ்கூலில் போயிடுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் ஐ கேவ் கான்ஃபிடென்ஸ் டு மை பிரின்சிபல். அப்புறம் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொன்னாங்க. ஆக்சுவலி 10th 12th எனக்கு அட்டெண்டன்ஸ் டேட்டே இல்லை ஆக்சுவலி. ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சிஓ கிட்ட போய் சைன் வாங்கி அந்த மாதிரிலாம் ப்ரொசீட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் அந்த ஸ்டடீஸ் கூட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து பண்ணதுனால தான் என்னோட ஸ்கூலோட சப்போர்ட் மூலமாக தான் ஐ க்ராஸ்ட் மை 12th standard ஹாப்பிலி அண்ட் ஐ கேம் சென்னை இயர். கிராஜுவேஷன் அதை பற்றி சொல்லுங்கள். கிராஜுவேஷன் எங்கே பண்ணேன்? கிராஜுவேஷன் சென்னையில் MOP வைஷ்ணவா காலேஜ் நுங்கம்பாக்கம்ல அங்கே பண்ணேன் நான். சம்பத் சார்ன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்து அவர் ஒரு பெரிய லெஜெண்டாக இருக்கார். இங்கே சென்னையில் ரைசிங் ஸ்டார்ன்ற ஒரு கிளப்பு வச்சுருக்காரு. இப்போ அரை ஸ்டீலோட கம்பைனாக இருக்கார். அவர் தான் என்னை இங்கே சென்னை கூட்டிகிட்டு வந்தார். சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை வந்து அவர் அந்த காலேஜில் சேர்த்து அந்த கிளப்லேயும் என்னை ஆட வச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி 1.5 வருஷத்துல எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அவர் மூலமாக, சார் மூலமாக, அப்புறம் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக எனக்கு வேலை கிடச்சிச்சு சதர்ன் ரயில்வேல. எவ்வளோ வருஷமாக சதர்ன் ரயில்வேல பண்ணிருக்கீங்க? 5 இயர்ஸ். நான் வந்து சதர்ன் ரயில்வேல சீனியர் TA இருக்கேன், டிக்கெட் எக்ஸாமினராக இருக்கேன். 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இது என்னோடய 5th இயர். நிறைய சாம்பியன்ஷிப், இதனால நிறைய ஸ்டேட் லெவல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்கேன் டீமுக்காக. பொதுவாகவே ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க வந்து ஒன்று ஸ்போர்ட்ஸ் போயிட்டாங்கன்னா ப்ரொஃபஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது, இல்லை எஜுகேஷன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷனும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ரொஃபஷன் ஜாப்லேயும் இருக்கீங்க, ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்லேயும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய பேர் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், அகாடமிக்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அப்போ தான் ஒரு ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸு. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. ஸோ நேர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி விமன்னாலே சில பேருக்கு அது வந்து ஓகே லெட் தம் புட் டவுன், இல்லை அவ்வளோதான் அந்த ரீச் தான் முடிஞ்சதா, ஓகே இந்த லெவல் படித்தாவான் சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இல்லை ஒரு சின்ன வேலைக்கு அப்புறம் போனால் செட்டில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஒரு சேலம் ஒரு கிராமத்துலேருந்து படிக்க வந்து படிப்பு மூலமாக விளையாட்டுக்குள்ளே என்ட்ராகி இவ்வளோ தூரம் வருவேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட், எங்கள் வீட்டில் யாருக்குமே விளையாட்டுனா என்னன்னே தெரியாது, எல்லாருமே ஒரு விவசாய குடும்பம் தான். விவசாய குடும்பத்திலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஊரில் இப்போ கூட அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காக தான் இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகி சென்னையில் வந்து இருக்காங்க. அவங்களோட பெரிய சப்போர்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க. எங்கள் அப்பா இதுவரை என்னை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்ததே கிடையாது. உனக்கு முன்னால் முடியும், நீயே தனியாக போயிட்டு வந்தால் அமைச்சிருக்காரு. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த லெவலில் இருக்குது. ஸோ என்னை எதுனாலும் வந்து தைரியமாக சொல்லி அனுப்புகிற ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயத்த கூட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னை இவ்வளோ தூரம் லீட் பண்ணி விட்டார். ஸோ அம்மா அதே மாதிரி தான், எனக்கு கரெக்ட் டைம் ஃபீட் பண்ணுறது, என்ன இன்டேக் கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பா பாப்பா அப்படின்ற ஒரு இது, அதெல்லாம் தாண்டி வந்தது தான் நான் இந்த லெவலில் இருக்கேன். ஸோ விமென்ஸுக்கு பொதுவாக சொல்ல வேண்டியது என்னென்னா, உள்ளேயே இருக்காதிங்க, வெளியில் வாங்க, உங்களாலேயும் ஏதாவது முடியும். இப்போ நான் எனக்கு எப்படி விளையாட்டு தான் இம்பார்ட்டன்ட் தெரியாமல் விளையாட்டில் வந்து சேர்ந்தனோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும். அது நம்ம வெளியில் வந்து நம்ம ஸ்கில்ஸை நம்மளால் நம்ம பண்ணுற ஒர்க்கில் தெரிஞ்சுக்கிட்டால் கூட அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் டிஃபைனிங் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, முக்கியமான நேரத்தில் இந்த பெனால்ட்டி, அதே மாதிரி வந்து ஃபவுல் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து பெரிய சேஞ்சே நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் சொல்லும் போது வந்து மூவ், அதே மாதிரி டபுள் பண்ணுறதில்ல.
ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கோச்சோட கேப்டன் பிளேயர்ஸோட எப்படி பேசுவீங்க? அது வந்து விளையாடும் போது வர ரிதமில் வர்றது அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ அது வந்து நம்ம வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸு கூடிய அந்த இது ப்ரொஃபஷ்னலிசம் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். யா ஃபவுல் இதெல்லாம் வரும், அது ஓவர் கம் பண்ணி வரணும். ஃபவுல் கண்டிப்பாக ஆப்வியஸாக அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சே மாறிடும். ஆமாம், கண்டிப்பாக வந்து அது வந்து ஷூட் போட்டு நம்ம வந்து ஃபவுல் அடித்து ஒரு கேம் சேஞ்சிங்கும் இருக்குது, கேம் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. இல்லை ஆப்போனன்ட் வந்து நம்மளை அடித்து கேம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாறுற சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ அது நம்ம இப்போ நமக்கு ஃபவுல் வேணும்னா நம்ம எலாபரேட் பண்ணி காமிக்கணும். அதை நிறைய அடி விழும் கோட்டுக்குள்ள, அதை நம்ம எலாபரேட் பண்ணி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்காக காமிக்கிற விதம் இருக்குது கோட்டுக்குள்ள. அதே மாதிரி ஜெயிண்ட் ஆஃப் த இன்டர்நேஷனல் கேம்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஆஸ் அ டீமாக கண்ட்ரிக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாஸ் இருக்கு? குவாலிஃபிகேஷன்ஸ் மெடல் ஆக்சுவலி இருக்கணும். ஏஷியன் கேம்ஸ்லேயும் காமன்வெல்த்லேயும் மெடல்ஸ் இருக்கணும். ஒரு டீமில் டீம் வந்து ஏஷியன் லெவலில் குவாலிஃபை ஆகி அப்புறம் தான் ஒலிம்பிக் ரீச் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு இல்லை, பட் அதுக்கான நிறைய ஹோப்ஸ் அண்ட் இது ஃப்யூச்சரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பான்சர்ஸோட நிறைய வெல்விஷர்ஸோட இன்னும் கொஞ்சம் நிறைய அசோசியேஷன் சப்போர்ட்ஸோட நம்ம லீட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த லெவலுக்கு ரீச் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. இப்போ பேஸ்கெட் பாலில் உங்களோட ரோல் மாடல் யார், ஐடல் யார்? என்னோட ரோல் மாடல் நான் தான் சார். இது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். என்னோட நான் என்ன மாதிரியே இருந்தால் ஐ எம் ஹாப்பி. ஸோ தட் இஸ் வாட் நான் என்னோட ரோல் மாடல் நான் தான். இப்போ வந்து காமன்வெல்த் கேம்ஸ் 2018 கோல்ட் கோஸ்ட் போயிட்டு வந்துட்டீங்க, அடுத்து ஏஷியன் கேம்ஸ் வந்துட்டுருக்கு, உங்களோட எய்ம்ஸ் என்ன, பிளான்ஸ் என்ன? ஏஷியன் கேம்ஸ் வந்து லாஸ்ட் டைம் 2017 பெங்களூரில் ஏஷியா கப் நடந்தது. அதில் வந்து பி டிவிஷனிலேருந்து ஏ டிவிஷனலுக்கு நாங்கள் குவாலிஃபை ஆகிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஏஷியன் கேம்ஸில் ஃபேஸ் பண்ண போகிற டீம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், லைக் ஆஸ் யூஷுவல் சைனா, ஜப்பான். ஸோ ஜூன்லேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 மந்த் நடுவில் கேப் இருக்குது. ஸோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பெஸ்ட்டு கொடுப்போம்னு நினைக்கிறோம். வி ஆர் நாட் எய்மிங் ஃபார் த மெடல், பட் வி ஆர் எய்மிங் டு கிவ் அவர் பெஸ்ட் இந்த சாம்பியன்ஷிப். இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைம் ஒதுக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக வந்து நம்ம காமன்வெல்த் கேம்ஸை பற்றி பேசணும். உங்களோட கேரியர் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்க, அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி சப்போர்ட், கோச்சஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. ஒதுக்கிய சேனலுக்காக நீங்கள் உங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இப்போ ஏஷியன் கேம்ஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் நிறைய மெடல்ஸ் அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக அது தாண்டி இன்னொரு காமன்வெல்த் ஒலிம்பிக்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல்ஸ் அச்சீவ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமை சேர்க்கணும்னு புதிய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கு. நன்றியை தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தினேஷ் நன்றி, வணக்கம். சமூகத்தின் மகிழ்ச்சி.